அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் செட்டிநாடில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வந்து பச்சடி. அது வந்து கொத்தவரங்காயில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கொத்தவரங்காய் பச்சடி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சடிக்கு கொத்தவரங்காய் கொஞ்சம் பிஞ்சு காயை எடுத்துக்கணும். கொஞ்சம் முத்துன கொத்தவரங்காயாக இருந்தால் அது வந்து கசக்கும், பிஞ்சாக எடுத்துக்கணும். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். முதல்ல நல்லா கழுவிட்டு நறுக்கிக்கணும். சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கணும். இன்னைக்கு 200 கிராம் கொத்தவரங்காய் அந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு 10 அல்லது 15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, 3 அல்லது 4 பச்சை மிளகாய், நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி. சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு சின்ன பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். முதல்ல குக்கரில் 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் போதும் 200 கிராம் கொத்தவரங்காய்க்கு. அதை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அவிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, பருப்பு குழஞ்சிடக்கூடாது. அதனால தான் கொஞ்சமாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா நல்லா மலர்ந்த மாதிரி வேகும். ஒரு விசில் வச்சா போதும், பாருங்கள் வெந்துருச்சு. இந்த அளவு வெந்தால் போதும், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இப்போ தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிட்டு நறுக்கி வச்சிருக்க தக்காளி, 1 பெரிய தக்காளி சேர்த்துக்கிறோம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். லேசாக உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும். இந்த அளவு வதங்கினோம், 2 நிமிஷம் வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தவரங்காயை அதோடு சேர்த்து வதக்க போகிறோம். சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். கொத்தவரங்காய் ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் எண்ணெயிலேயே வதங்கணும். அப்போ தான் அந்த கசப்பெல்லாம் போய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கினதுனால அந்த கசப்பும் போயிடும், நல்லாவும் இருக்கும். இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பு அதில் சேர்த்துக்கிறோம். பருப்பு கொஞ்சம் விதையாக இருக்கிறதுனால இப்போயே சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக வெந்துருச்சு குழஞ்சிருச்சு அப்படின்னா கடைசியாக சேர்த்துக்கிட்டு ஒரு கொதி வந்தவுடனே இறக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். காய் வேகிற அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் இல்லை, குழம்பு மிளகாய்த்தூள் தான் இருக்குன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் நம்ம, அதனால் மிளகாத்தூள் வந்து அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இது வந்து ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் நல்லா வேகணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருவோம். 3 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. காயும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போது இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த புளியை கரைச்சிட்டு சேர்க்க போகிறோம். நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் ஊற வச்சுருந்தோம், அவ்வளோ சேர்த்தா போதும். ரொம்ப புளிச்சாலும் நல்லாயிருக்காது, அந்த புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் தெரியணும், அந்தளவு இருக்கணும். புளி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலையை கொஞ்சமாக தூவி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பொதுவாக பச்சடிக்கு பூண்டு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கொத்தவரங்காய் வாயுங்கிறதுனால ஒரு 4 பல் பூண்டு தட்டி போட்டு கூட இறக்கிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட செட்டிநாடு ஸ்பெஷல் கொத்தவரங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரசம் சாதத்தோட நல்லாயிருக்கும், சூப்போடு சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், புளிக்குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். எதோட வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.